வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் வெற்றி விகாச கடமையிலேருந்து கல்யாணம் பேசுகிறேன். நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ரவுண்ட் ஒன் எக்ஸ்டென்ஷன் நடத்துனாங்க. அதற்குரிய அலாட்மெண்ட் லிஸ்ட் வந்து 15/2/2022, அதாவது இன்று வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஒவ்வொரு கேட்டகரி மாணவர்களுக்கும் எப்படி சீட் கிடச்சிருக்கு, அவங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் எப்படி இருக்குது அப்படின்றது தான் குயிக் அனாலிசிஸாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். எம்பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த மாணவர்களுக்குரிய எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில்லப் ஆயிடுச்சு. சரிங்களா, அதனால் இந்த மூணு கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிடிஎஸ் சீட்ஸ் மட்டும்தான் அலக்கேட் ஆயிருக்கு. மற்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்ஸும் அலர்ட் ஆயிருக்கு, அட் த சேம் டைம் பிடிஎஸ் சீட்ஸும் அலர்ட் ஆயிருக்கு. சரிங்களா, அதுலேயும் எஸ்சி மாணவர்களுக்கு ஆல்ரெடி கவர்மெண்ட் சீட்ஸ் எல்லாமே ஃபில்லப் ஆயிடுச்சு. ஸோ செல்ஃப் ஃபினான்ஸ் சீட்ஸ் மட்டும்தான் கிடச்சிருக்கு. மற்றபடி எஸ்சிஏ எஸ்டிஏ மாணவர்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸும் சீட் கிடச்சிருக்கு, செல்ஃப் ஃபினான்ஸ் எம்பிபிஎஸும் கிடச்சிருக்கு, பிடிஎஸும் கிடச்சிருக்கு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நேரடியாக வீடியோக்குள்ளே பெறலாம். ஃபஸ்ட்டு பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிடிஎஸ் மட்டும்தான் கிடச்சிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் அதிகபட்சமாக 517 மதிப்பெண்கள் எடுத்துக்கக்கூடிய மாணவருக்கு மாதா டென்டல் மெடிக்கல் காலேஜில் பிடிஎஸ் கிடச்சிருக்கு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்ம ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 511 மதிப்பெண்கள் எடுத்துக்கக்கூடிய மாணவருக்கு இந்திரா மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. பட் அதை விட ஒரு 6 மதிப்பெண்கள் கூட தான் பிடிஎஸ் கிடச்சிருக்கு. சரிங்களா, இதில் குறைந்தபட்சமாக 409 மதிப்பெண்கள் பிடிஎஸ் வந்து பிரியதர்ஷினி டென்டல் காலேஜில் கிடச்சிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம பழைய லீஸ்ட் கட் ஆஃபை விட, அதாவது இந்திரா மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃபை விட 102 மதிப்பெண்கள் குறைவு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த ரேஞ்சை பார்த்துக்கோங்க. எஸ்எஃபில் லீஸ்ட்டு வந்து 511, எஸ்எஃப் பிடிஎஸ்ல லீஸ்ட் வந்து 409. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பிசிஎம் கேட்டகரிக்கு போவோம். இதில் வந்து அதிகபட்சமாக பிடிஎஸ்க்கு வந்து 481 மதிப்பெண்களுக்கு ஆசான் மெமோரியல் டென்டல் காலேஜ் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கிடச்சிருக்கு. அதுவே வந்து குறைந்தபட்சமாக 368 மதிப்பெண்கள் எடுத்த மாணவருக்கு பிரியதர்ஷினி டென்டல் காலேஜ் திருவள்ளூரில் சீட் கிடச்சிருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் செல்ஃப் ஃபினான்ஸ் பிடிஎஸ் சாரி எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் 491 மதிப்பெண்கள் தான் லீஸ்ட்டு கட் ஆஃபாக இருந்துச்சு. ஸோ அதை விட எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு நீங்களே கால்குலேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 130 மதிப்பெண்கள் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. சரிங்களா, அப்ராக்சிமேட்டாக சொன்னேன். அண்ட் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 486 மதிப்பெண்கள் அதிகபட்சமாக பிடிஎஸ் சீட் கிடச்சிருக்கு, விவேகானந்தால் சீட் கிடச்சிருக்கு. சரிங்களா, அதுவே குறைந்தபட்சமாக 361 மதிப்பெண்கள் எடுத்துக்கூடிய மாணவருக்கு பிரியதர்ஷினி சீட் கிடச்சிருக்கு. இதுவே எம்பிசி பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஃபினான்ஸ் எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் 484 தான் லீஸ்ட் கட் ஆஃப் ஆயிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட 120 மதிப்பெண்கள் குறைவாக வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் பிடிஎஸ் கிடச்சிருக்கு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நான் லீஸ்ட் கட் ஆஃப் மதிப்பெண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருந்துச்சு, பட் கவர்மெண்ட் சீட்ஸ் இல்லை, செல்ஃப் ஃபினான்ஸ் தான் இருந்துச்சு. இதில் அதிகபட்சமாக 430 மதிப்பெண்கள் எடுத்துக்கூடிய மாணவருக்கு தாகூரில் சீட் கிடச்சிருக்கு. குறைந்தபட்சமாக 397 மதிப்பெண் எடுத்துக்கக்கூடிய மாணவருக்கு செயின்ட் பீட்டர்ஸ் கிடச்சிருக்கு. இதுவே வந்து செல்ஃப் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி மாணவரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய லீஸ்ட்டு கட் ஆஃப் வந்து நாகப்பட்டினம் காலேஜுக்கு 433. ஸோ இங்கே 430 அதிகபட்சமாக இருக்குது, 397 வந்து குறைந்தபட்சமாக இருக்குது. சரிங்களா, கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது, 36 மதிப்பெண்கள் குறைவாக இந்த சீட் கிடச்சிருக்கு. அதுவே பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் 397 அதிகபட்ச மதிப்பெண் எடுத்துக்கூடிய மாணவருக்கு செட்டிநாடில் சீட் கிடச்சிருக்கு. குறைந்தபட்சமாக 321 மதிப்பெண்கள் எடுத்துக்கூடிய மாணவருக்கு ஆசான் மெமோரியலில் சீட் கிடச்சிருக்கு. சரிங்களா, எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கவர்மெண்ட் காலேஜும் சீட் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக பிரிச்சிருக்கோம். ஸோ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் காலேஜ் தூத்துக்குடியில் வந்து 409 மதிப்பெண்கள் கட் ஆஃப்க்கு கிடச்சிருக்கு. அதுவே வந்து நியூ மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் நியூ மெடிக்கல் காலேஜில் 363 மதிப்பெண்கள் எடுத்துக்கூடிய மாணவருக்கு சீட் கிடச்சிருக்கு. அதுவே செல்ஃப் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 372 மதிப்பெண்கள் எடுத்துக்கூடிய மாணவருக்கு பிஹெச்சியும், குறைந்தபட்சமாக 323 மதிப்பெண்கள் எடுத்துக்கூடியவருக்கு நியூ மெடிக்கல் காலேஜான நியூ செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜான செயின்ட் பீட்டர்ஸில் இறங்க வச்சிருக்கு. இதுவே பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 350 மதிப்பெண்கள் எடுத்துக்கூடிய மாணவருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் மெடிக்கல் காலேஜிலே சாரி மெடிக்கல்னே வந்துடுது டென்டல் காலேஜிலே சீட் கிடச்சிருக்கு. அதுவே குறைந்தபட்சமாக 251 மதிப்பெண்கள் எடுத்துக்கிறதுக்கு பிரியதர்ஷனில் சீட் கிடச்சிருக்கு. ஸோ எஸ்டி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கும் கவர்மெண்ட்லேயும் சீட் கிடச்சி இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துடலாம். ஸோ அதிகபட்சமாக 406 மதிப்பெண்கள் எடுத்துருக்கவருக்கு எக்ஸிஸ்டிங் காலேஜான கடலூரில் சீட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி 317 மதிப்பெண்கள் எடுத்துக்கூடிய மாணவருக்கு நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜான திண்டுக்கல்ல சீட் கிடச்சிருக்கு. சரிங்களா, அதுவே 280 மதிப்பெண்கள் குறைந்தபட்சமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 280 மதிப்பெண்கள் எடுத்துக்கூடிய மாணவருக்கு அருணை மெடிக்கல் காலேஜ் அதாவது நியூ செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் குறைந்தபட்ச கட் ஆஃபாக எஸ்டி மாணவருக்கு எம்பிபிஎஸ்க்கு இருக்குது. அதுவே வந்து பிடிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 301 மதிப்பெண்கள் எடுத்துக்கூடிய மாணவருக்கு கவர்மெண்ட் பிடிஎஸ்லேயே சீட் கிடச்சிருக்கு.
அதுவே குறைந்தபட்சமாக 145 மதிப்பெண் எடுத்துக்கோருக்கு கற்பக விநாயகா காஞ்சிபுரத்தில் பிடிஎஸ் சீட் கிடச்சிருக்கு. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நம்ம இந்த அனாலிசிஸில் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதை வச்சு அடுத்து என்ன கால்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பை.